முகத்துக்கு சோப்பு போட்டு கழுவினால் என்ன நடக்கும் தெரியுமா? பெண்கள் அவசியம் தெரிஞ்சுக்கோங்க. முகத்துக்கு சோப்பு யூஸ் பண்ணி கழுவுறதுனால சருமத்தில் பக்க விளைவுகள் அதிகமாக வரும் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. முகத்தில் இருக்கக்கூடிய சருமத்துடைய பிஹெச்சை பெரும்பாலத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் சோப்புக்கு இருக்குது. அந்த வகையில் ஸ்கின்ல இருக்கக்கூடிய உடலியல் பிஹெச் 5.5 இருக்கும். இந்த பெரும்பாலும் வந்து சரியாக இருக்கிறப்போ முகத்தில் எந்த விதமான பாதிப்பும் வராது. ஆனால் சோப்பில் அல்கலைன் பிஹெச் இருக்குது, இது 9 வரைக்கும் இருக்கலாம். இந்த உயர் பிஹெச் பெரும்பாலும் தோலில் அடுக்கு மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பை சீர்குலைச்சு அதில் இருக்கக்கூடிய நொதிய செயல்பாட்டை மாற்றி அமைக்குது, அதோட சருமத்தையும் கடினமாக்குது. சோப்பு தோலுக்கு மேலே இருக்கக்கூடிய அடுக்கை ஹைப்பர் ஹைரைட் பண்ணுது, இதனால் தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய கட்டுமான தொகுதியை இது வந்து சேதப்படுத்தும். சருமத்துடைய பாதுகாப்பை உறுதி பண்ணுறதுக்கு பிஹெச் வந்து 5.5 தான் பொருத்தமானது. இதை சரியாக செக் பண்ணதுக்கப்புறம் முகம் கழுவுறதுக்கான திரவத்தை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சோப் முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு மட்டும் கிடையாது, தோல் இருக்கக்கூடிய அத்தியாவசியமான கொழுப்பையும் தடைப்பண்ணுது. இப்படியான நேரத்தில் ஃபேஸ் வாஷ் கொண்டு முகம் கழுவலாம். இதனால் முகத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான எண்ணெய் தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும், பிஹெச் பெருமானமும் மாறாமல் இருக்கும். தினமும் 2 தடவை ஃபேஸ் வாஷ் வச்சு நீங்கள் முகத்தை வந்து கழுவலாம். ஸோ இனி வந்து ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சோப்பை முகத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.